ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரு சமையல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுவையான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து கேசரி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து நம்ம உலர்ந்த திராட்சை எடுத்து வறுத்துக்கலாம். திராட்சை வந்து ரெண்டாவதாகவே ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை வந்து நல்லா பலூன் மாட்டை விண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம திராட்சை முந்திரி பருப்புலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதே நெய்லேயே வந்து நம்ம ஒரு கப் ரவை எடுத்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்தோம்னா கேசரி நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து ரவை நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இந்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து அதே கடாயிலேயே நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கலந்து விடுங்க, இல்லைனா கெட்டி ஆயிரும். கேசரி ஓரளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே 1/4 இருந்து 2 கப் வரைக்கும் எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். ஆனா 1 கப் சேர்த்தீங்கனாலே அது வந்து கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா இப்படி கிண்டி விடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. அது வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்றதுனால அந்த பாகு பதத்துக்கு வந்துடும். அடுத்து வந்து நம்ம கலருக்கோசரம் நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒயிட் கலர்லேயே கொடுங்க, அதான் ரொம்ப நல்லது. நான் வந்து கலருக்கோசரமாக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். கேசரி பவுடரில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான கேசரி தயாராயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.